எஸ்எஃப்எஸ் மேல்நிலைப்பள்ளி வாணியம்பாடி 2ஆம் வகுப்பு தமிழ். ஹாய் குட்டீஸ், வணக்கம். வண்ணம் தொட்டு இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு வந்து வண்ணம் தொட்டு. வண்ணம்னா நிறங்கள். வெரி குட். வண்ணம்னா நிறங்கள். நிறங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறங்களில் என்னென்ன நிறங்கள், அப்புறம் அதன் மூலமா வர பாட்டு ஒன்று பார்க்கலாமா? வாங்க. குழந்தைங்களா, இந்த பாடத்தை நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய கற்பனை திறன், அதுக்கப்புறமா உங்களுடைய விருப்பம், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொற்களையும் இல்லை சொற்றொடர்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களாகவே அமைத்து படிப்பதற்கும் எழுதுவதற்கும் பயன்படும். சரிங்களா? வண்ணங்கள்னா நிறங்கள். இப்போது எனக்கு நிறங்கள்லாம் ஞாபகம் வர்றது, முதல்ல எனக்கு ஞாபகம் வர்றது என்ன தெரியுமா? வானவில். வானவில்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? சரி குட்டி, வானவில் எங்கே தோன்றும்? வானவில் வந்து வானத்தில் தோன்றும். எங்கே தோன்றும்? வானவில் ரொம்ப வானத்தில் தான் தோன்றும். இதில் 7 நிறங்கள் இருக்கிறது. எத்தனை நிறங்கள்? 7 நிறங்கள் இருக்கும். இந்த வானவில் வந்து காலை மற்றும் மாலை வேளைகள் தான் நமக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் இந்த வானவில் வந்து முழுசாக ஒரு வட்ட வடிவமாக தான் தோன்றும். ஆனால் நம்ம பார்க்கும்போது அரை வட்டமாக தெரியும். சரிங்களா? நீங்கள் எப்பயாச்சும் நீங்கள் மழைக்காலம் ஒரு சாயந்தர நேரத்தில் ஒரு 5 மணிக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக நம்மளுக்கு வானத்தில் தெரியும். அதில் 7 வண்ணங்கள் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது அரை வட்டமாக தான் தெரியும். ஆனால் அது முழு வட்டம். அது அரை வட்டம் அல்ல, ஆனால் அது முழு வட்டம். இது சூரியனுக்கு எதிர் திசையில் தான் தோன்றும். எந்த திசையில் தோன்றும்? சூரியனுக்கு எதிர் திசையில் தோன்றும். நம்ம பார்க்குற அரை வட்டம் பார்த்த உடனே அதில் வண்ணங்கள் நிறைய தெரியும். ஆரஞ்சு, சிகப்பு, மஞ்சள், பச்சை, ப்ளூனிட்டு அந்த வண்ணங்களை பார்க்குறதுக்கே நமக்கு எவ்வளோ இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சரி குட்டீஸ், இன்னைக்கு நம்ம நிறங்கள் பற்றி பார்க்கலாமா? வாங்க. ஊதா. ஊதா கலர் பார்த்துருக்கீங்களா எல்லாருமே? இப்போ ஊதாவில் அடுத்தது வந்து என்னது? இளஞ்சிவப்பு, பழுப்பு, கருப்பு. இந்த வண்ணங்கள் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் முடுத்துகிற உடைகளில், நீங்கள் வெளியே போகும் கட்டிடங்களில், அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களிலும் வண்ணங்கள் நிறைந்திருக்குது. சரி, ஊதாவில் வர சில பொருட்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதையாவது ஞாபகப்படுத்தி, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு, நம்ம பயன்படுத்துகிற பொருட்களில். வெரி குட். கத்திரிக்காய், கால் மிதியடி, நீங்கள் விளையாடுற பொம்மை, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற பழங்கள் இருக்குல்ல, அதில் வந்து திராட்சை. இதெல்லாம் என்ன கலரு, என்ன நிறங்கள்? ஊதா. அடுத்து இளஞ்சிவப்புக்கு ஏதாவது சொல்லுங்கள். இளஞ்சிவப்புனா எல்லாருமே என்ன சொல்வீங்க? பிங்க் கலர்னு சொல்வீங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி, அப்போ இளஞ்சிவப்பில் என்ன இருக்குது? தாமரைப்பூ இருக்குது, பஞ்சுமிட்டாய் இருக்குது, பூநாரை. அப்புறம் நீங்கள் டெய்லி விளையாடுவீங்க பாருங்கள், சைக்கிள், அது கூட என்னது பிங்க் கலரில் நீங்கள் வாங்குவீங்க, அது இளஞ்சிவப்பு. பிங்காக இருக்கிறது எல்லாமே வந்து இளஞ்சிவப்பு வண்ணம். அடுத்து பழுப்பு. பழுப்பில் வந்து நம்ம வீட்டுடைய மர வீடு, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கார்ட்டூனில் வரும் வீடெல்லாம், அது வந்து பழுப்பு நிறம். இப்போ நம்ம வகுப்பறையில் பாருங்கள் என்ன இருக்குது? நாற்காலி, மேஜை, நீங்கள் உட்கார்ந்துருக்கிற பெஞ்சு, இதெல்லாம் என்ன கலரு, என்ன நிறம், என்ன வண்ணம்? பழுப்பு நிற வண்ணம். சரி, அப்புறம் பாருங்கள் கரடி, பழுப்பு நிற கரடி. நீங்கள் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருக்கீங்களே தானே, அந்த ஐஸ்கிரீமில் கூட என்ன கலர் இருக்குது, என்ன வண்ணங்கள் இருக்குது, என்ன நிறம் இருக்குது? பழுப்பு நிற வண்ணம். சரி, அடுத்து கருப்புக்கு சில சொல்லுங்கள் பாருங்கள். எடுத்தோடனே நமக்கு ஞாபகம் வருது எது? காக்கா, காகம். அப்புறம் வந்து நம்ம வீட்டில் படம் பார்க்குறோம் பாருங்கள், தொலைக்காட்சி பெட்டி, மழைக்கு நம்ம தூக்கிட்டு போகிற குடை,
அப்புறம் வந்து வேற எது புகைப்பட கருவி, இது எல்லாமே என்னது கருப்பு நிற வண்ணம். அடுத்து வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், பச்சை. சரி, வெள்ளை நிறத்துக்கு சிறிது சில உதாரணங்கள் கொடுங்க பார்க்கலாம். முட்டை, புறா, நம்ம குடிக்கிற பால், மல்லிகைப்பூ, இவை அனைத்தும் வெள்ளை நிறங்கள். வெள்ளை நிறத்திற்கு நிறைய இருக்குது. வானம், மேகமூட்டங்கள், வானத்தில் இருக்கிற மேகமூட்டங்கள், இவையெல்லாம் வெள்ளை நிறங்கள். சிவப்பு வண்ணத்துக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். தக்காளி. இப்போது அஞ்சல் பெட்டினா முன்னாடியெல்லாம் நம்ம கடிதம் எழுதி ஒரு பெட்டிக்குள்ளே போடுவோம். அந்த பெட்டி பேர் வந்து என்ன தெரியுங்களா? அஞ்சல் பெட்டி. இப்போல்லாம் யாரும் அதை பயன்படுத்துகிறதே கிடையாது. ஏன்னா கையில் நம்ம தொலைபேசி வச்சுட்ருக்கோம். யார்கிட்ட பேசணும், எப்போ பேசணும்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம், தொலைபேசியிலே பேசிடுறோம். அதனால் இப்போல்லாம் வந்து கடிதம் எழுதும் முறையே அழிந்து விட்டது. சரிங்களா? ஏதாவது நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணணுன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், மொபைல்லையே வந்து மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுறோம். அதனால் எழுத்துக்களையும் போயிடுச்சு. இந்த அஞ்சல் பெட்டி பாக்ஸு இப்போ எங்கேயும் இல்லாமல் போயிடுச்சு. அஞ்சல் பெட்டி ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொன்றும் மாட்டி வச்சுருப்பாங்க அந்த காலத்துலலாம். அது வந்து எந்த கலரில் இருக்கும்னா, எந்த வண்ணங்களில் இருக்கும்னா, எந்த நிறங்களில் இருக்கும்னா, ஒன்லி அதாவது சிகப்பில் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுலேயும் இருக்காது, சிவப்பில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஜா பூ. ரோஜா பூ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய வண்ணங்கள் இருக்குது. ஆனால் முதல்ல வந்து சிவப்பு வண்ணம் தான் நிறைய இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு வண்டி, அது எப்போவுமே வந்து சிவப்பு வண்ணத்தில் தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து சிவப்பு வண்ணத்தில் தக்காளி, அஞ்சல் பெட்டி, ரோஜா பூ, அடுத்து தீயணைப்பு வண்டி, இதெல்லாம் இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது. நீங்களே வந்து ஒவ்வொன்றா நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்களா தெரியும். அடுத்து மஞ்சள். மஞ்சள் பார்த்தீங்களா, மஞ்சளில் எடுத்தவொடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வாழைப்பழம். வாழைப்பழம் எடுத்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம், வாழைப்பழம் சொல்லுவோம், மக்காச்சோள கதிர் சொல்லுவோம், அப்புறம் வந்து சூரியகாந்தி பூவு, அதுக்கப்புறம் நம்ம பள்ளிக்கு வர பேருந்து. முதல்லலாம் கலர் கலராக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அரசாங்கம், ஒரே கலரில் இருக்கணும்னுட்டு எல்லா பள்ளிகளுக்கும் எல்லா இதுக்கு பல்கலைக்கழக வண்டிகளுக்கும் என்னவா மாற்றிட்டாங்க, மஞ்சள் நிறமாக மாற்றிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பச்சை. பச்சைக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பச்சை கிளி, பச்சை கிளி. அப்புறம் பச்சை இலைகள், மரம், செடி, கொடி, இதெல்லாம் என்ன வண்ணத்தில் இருக்குது, பச்சை நிற வண்ணம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பச்சை காய்கறிகள் நிறைய இருக்குது. கீரை வகைகள், பழங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த பச்சை பட்டாணி அப்படின்னு சொல்கிறோம்ல, இது எல்லாமே பச்சை வண்ணம். பந்து, பந்து நீங்கள் விளையாடுற விளையாட்டு பொம்மைகளில் கூட பொருட்களில் கூட பச்சை வண்ணம் இருக்குது. சரி குழந்தைங்களா, இப்போ என்னென்ன நிறங்கள் இருக்குது, நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்களில் என்னென்ன நிறங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? சாம்பல் நிறம், இது என்ன நிறம், சாம்பல் நிறம். இது செம்மஞ்சள், இது என்னது, செம்மஞ்சள். சாம்பல் நிறத்துக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். யானை, முயல் குட்டி, அதுக்கப்புறம் தெருவுலலாம் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், கற்கள், அது எல்லாமே சாம்பல் நிறம் தான். இப்போது நிறைய எல்லாருமே என்ன பயன்படுத்துகிறீங்க, அலைபேசி, அப்புறம் கணினி. அந்த கணினியுடைய நிறம் கூட என்னது, என்ன நிறம், சாம்பல் நிறம். அடுத்து வந்து செம்மஞ்சள். இப்போ நம்ம மிட்டாயெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒன்று சாப்பிடுவீங்க, அதன் பேர் என்ன, செம்மஞ்சள். நீங்கள் எல்லாருமே வந்து கேரட்டுன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு சிவப்பு முள்ளங்கின்னு பேர் தமிழில், சரியா? அது வந்து செம்மஞ்சள் நிறம். இப்போ ஆரஞ்சு பழத்தினுடைய நிறம் செம்மஞ்சள். அடுத்து சிறுத்தை, புலி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதனுடைய நிறம் செம்மஞ்சள். அதாவது பூனையிலையும் இருக்கும், சில மிருகங்களில், சில பறவைகளில்,
சில பூக்களில் இப்படி நம்ம ஒவ்வொன்றும் பார்க்குற ஒவ்வொரு பொருட்களிலும் நம்மை சுற்றியுள்ள இடங்களிலும் என்ன நிறைஞ்சிருக்கு? நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக வண்ணங்கள் நிறைந்திருக்கிறது. இப்போ பாருங்கள், வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். நம்ம நிறைய வண்ணங்களை பார்த்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? படங்கள் வரையலாம். வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். அடுத்து வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம். வானவில் என்ன நிறம்? ஏழு வண்ணங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த வானவில்லை பார்த்தோடனே நம்மளுக்கு ஏதாவது என்ன தோன்றும்? வண்ணங்கள் தான் தோன்றும், மகிழ்ச்சியாக இருப்போம். அதில் இருக்கிற வண்ணங்களை தொட்டு நாம் சில படங்கள் வரையலாம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொன்று இருக்குது. நீலம் தொட்டு நீலம் தொட்டு கடலும் வரையலாம். கடலின் நிறம் பார்த்தீங்களா என்னது? நீலம். அந்த நீரின் நிறம் வானத்தில் இருக்கிறது நீல கலர். இந்த வண்ணத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? கடல் வரையலாம், நமக்கு பிடித்த படங்களை வரையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்களா, கடல் அலையில் கால்கள் நனைக்கலாம். கடற்கரைக்கு போனீங்கன்னா அங்கே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணலாம்? கால்களை நினச்சி நல்லா தண்ணியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து மகிழ்ச்சி தான். அதிலும் அந்த அலைகளில் விளையாடுவது நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விளையாட்டாகும். அடுத்து பார்த்திங்களா, பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம். பச்சை வண்ணம் தொட்டு என்ன பண்ணலாம்? நிறைய படங்கள்லாம் நம்ம வரையலாம். நம்ம என்னென்ன உதாரணங்கள் பார்த்தோமோ அதையெல்லாம் என்ன பண்ணலாம்? பச்சை வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். மரக்கிளையிலலாம் வந்து ஒரு கயிறு ஒன்று கட்டி ஊஞ்சல் விளையாடுறீங்கள, அதுவும் ஒரு விளையாட்டு தான், அதுவும் ஒரு வண்ணம் தான், சரிங்களா? அதில் எத்தனை வண்ணம் இருக்குது? மரம் வந்து பச்சை, அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் கயிறு வந்து பழுப்பு நிறம், ஊஞ்சல் பலகை வந்து பழுப்பு நிறம். இப்படி எல்லாத்துலேயும் நமக்கு என்ன இருக்குது? நிறைஞ்சிருக்குது, வண்ணங்கள் நிறைந்திருக்கிறது. சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம். பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். சிவப்பு வண்ணம்னே எல்லாருக்கும் பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, விபத்துக்கான அறிகுறின்னு கூட சொல்லுவாங்க அந்த இடத்துல. இப்போது நம்ம பயன்படுத்துகிற சாலையில் போகணும்னு வச்சுங்க, சிவப்பு வண்ணம் வந்துச்சுன்னா அங்கே ஏதோ டேஞ்சர் ஆகிட்டுருக்கு, அங்கே அந்த இடத்துல நின்று போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவப்பு வந்து பார்த்தோன்னே நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரும். அது வந்து பூக்களில் நிறைய நிறைஞ்சிருக்கிறது. அதை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம்? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதனால் பூக்கள் போல் பூத்து சிரிக்கலாம். குழந்தைங்களா, இப்போ இந்த பாடலை திரும்பவும் என் கூட அழகாக சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். வானவில்லை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம். நீலம் தொட்டு கடலும் வரையலாம். கடல் அலையில் கால்கள் நனைக்கலாம். பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம். மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். அழகாக கவனமாக கேட்டு திரும்ப திரும்ப பயிற்சி எடுக்கணும், வாய்மொழி பயிற்சி. சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம். நாம் பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். இந்த பாடலை திரும்ப திரும்ப பாடி என்ன பண்ணோம்? பயிற்சி எடுத்துக்கணும், சரிங்களா குட்டி? பயிற்சி, சொல்லி பழகுக. வரையலாம், வரையலாம் வரையலாம். நனைக்கலாம், நனைக்கலாயும் நனைக்கலாம். ஆடலாம், ஆடலாயும் ஆடலாம். சிரிக்கலாம், சி
ரிஇக்கலாயிம் சிரிக்கலாம். கடலலை கடலலை கடலலை. திரும்பவும் சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. வரையலாம், நினைக்கலாம், ஆடலாம், சிரிக்கலாம், கடலலை. படித்தும் எழுதியும் பழகுக. ஒவ்வொன்றையும் எழுத்து கூட்டி படித்து எழுத்து பயிற்சி எடுத்துக்கணும். வண்ணம் வ இன் நா இம் வண்ணம். மரங்கள் மா ரா இங் கா இல் மரங்கள். கால்கள் கா இல் கா இல் கால்கள். கடலலை க ட ல லை கடலலை. வானவில் வா ந வி இல் வானவில். படங்கள் ப ட இங் கா இல் படங்கள். பூக்கள் பூ இக் கா இல் பூக்கள். மரக்கிளை ம ர இக் கி லை மரக்கிளை. திரும்பவும் சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. வண்ணம் மரங்கள் கால்கள் கடலலை வானவில் படங்கள் பூக்கள் மரக்கிளை. பொருத்துக கடலலையில் கால்கள் நனைக்கலாம். கடலலையில் நம்ம என்ன செய்யலாம், கால்கள் நனைக்கலாம். பூக்கள் போல என்ன செய்யலாம், பூத்து சிரிக்கலாம். வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு என்ன செய்யலாம், படங்கள் வரையலாம். மரக்கிளையில் மரக்கிளையில் என்ன பண்ணலாம், மரத்தில் குரங்கு மரம் தூங்கிலாமா, இல்லை ஊஞ்சல் ஆடலாம். திரும்பவும் சொல்லுங்கள், கடலலையில் கால்கள் நனைக்கலாம், பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம், வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம், மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். சரிங்களா குட்டீஸ், நல்லா எழுத்து பயிற்சியும் வாய்மொழி பயிற்சியும் ஒவ்வொரு பயிற்சியும் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா. ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை வட்டமிடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், இதில் என்னென்ன ஒத்த ஓசையில் என்ன இருக்குன்னு. பா டா இங் கா இல் படங்கள், ஊஞ்சல், கால்கள், மரங்கள். ஒரே மாதிரி ஓசையுடைய சொற்கள் எத்தனை இருக்குது, மூன்று இருக்குது. படங்கள் கால்கள் மரங்கள், இவற்றை நீங்கள் வட்டமிடணும் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், வரையலாம், நடக்கலாம், வானவில் சிரிக்கலாம். லாம் என்ற முடியும் சொற்கள் மூன்று இருக்கின்றன, அவற்றை நீங்கள் என்ன பண்ணும், வட்டம் இடணும் சரிங்களா. வண்ணம் இது பொருள்கள் எவை. வெள்ளை நிறத்திற்கு சில பொருட்களை எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேறு ஏதாவது சொல்லுங்கள். பால் சோறு கொக்கு. கருப்பு நிறத்துக்கு காகம் குயில் கரடி. பச்சை புல் மரம் பாசி. சிவப்பு வண்ணத்துக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், செம்பருத்தி ரோஜா. இதே மாதிரி நீங்களும் வேறு சில சொற்களையும் சேர்த்து எழுதி பயிற்சி எடுக்கணும் சரிங்களா. உரிய பன்மை சொல்லை எழுதுக. மிட்டாய்னா என்ன எழுதணும், மிட்டாய்கள். பூனா ஒருமை, பூக்கள்னா பன்மை. பழம்னா ஒருமை, பழங்கள் அப்படின்னா பன்மை. ஒன்றுக்கு மேல் உள்ள பொருட்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சட்டை
சட்டைகள். ஈ ஈக்கள். பட்டம் பட்டங்கள். பொம்மை பொம்மைகள். தேனி தேனீக்கள். பாடம் பாடங்கள். மேசை மேசைகள். புறா புறாக்கள். மைனா மைனாக்கள். பை பைகள். புத்தகம் புத்தகங்கள். வண்ணம் வண்ணங்கள். அதாவது ஒரே ஒரு பொருள் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதற்கு நீங்கள் பன்மை சொற்களை எழுதணும். ஒரு பொருள் இருந்தால் அது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் இருந்தால் அது பன்மை. நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு பொருட்களிலும் ஒருமை பன்மை நிறைந்திருக்கிறது. இதை கூர்ந்து கவனித்து நீங்கள் எழுதணும், சரிங்களா குழந்தைங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்த பாடம் வண்ணங்கள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அவற்றில் இருக்கிற பொருட்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் மூலிமா ஒரு பாடலையும் பார்த்தோம். அந்த பாடலையும் அந்த பொருட்களையும் அந்த நிறங்களையும் நீங்கள் என்ன பண்ணோம், மேலும் மேலும் பயிற்சி எடுத்துக்கணும், சரிங்களா? வாய்மொழி பயிற்சியும் எழுத்து பயிற்சி எடுத்துக்கணும். நன்றி குழந்தைங்களா.